ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் ட்ரிஷோபா அகாடமி. ஸோ நம்ம இப்போ பார்க்கறது வந்து 10th சயின்ஸில் லெசன் 3, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லெசனோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஸ்லைட் பை ஸ்லைடு வந்து வரும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த லெசனாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லையும் வந்து கேட்பாங்க. முக்கியமாக வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம்க்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம 1 mark இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் நியூரான்? நியூரான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு செல். ஸோ வாட் இஸ் நியூரான்? நியூரான்னா ஸ்பெஷலைஸ்டு செல். ஸோ அடுத்தது வாட் இஸ் ஆக்சான்? ஆக்சான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாங்கஸ்ட் ஃபைபர் ஆஃப் த செல் பாடி. ஸோ வாட் இஸ் ஆக்சான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் ஃபைபர் ஆஃப் த செல் பாடி. ஸோ அந்த நியூரான் நீங்கள் வந்து அந்த செல் பாடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டெய்ல் மாதிரி இருக்கும் லாங்காக. ஸோ அதுதான் வந்து ஆக்சான். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூரான்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நேம் த 3 parts ஆஃப் நர்வ் செல். ஸோ 3 parts வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், அப்புறம் ஆக்சான். ஸோ இது வந்து நேம் த 3 parts ஆஃப் நர்வ் செல்னு கேட்காம, ஸோ நேம் த பார்ட்ஸ் ஆஃப் அ நர்வ் செல்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து செல், அந்த நர்வ் செல்லோட பார்ட்ஸ் கொடுத்துட்டு மற்றது வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த பார்ட்ஸை பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா, என்ன கேட்டாலும் நீங்கள் எழுதிதான், செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், அப்புறம் ஆக்சான். ஸோ இதுதான் வந்து நேம் த 3 parts ஆஃப் நர்வ் செல். அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், அப்புறம் ஆக்சான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் சைட்டோன்? ஸோ சைட்டோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் சைட்டோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஸோ வந்து இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் த செல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து ஒரு ரெகுலர் ஷேப் இருக்காது. ஸோ அமீபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரெகுலர் ஷேப் இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த சைட்டோன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இர்ரெகுலர் ஷேப் இருக்கும். ஸோ இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் ஆர் பாலிஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் டென்ட்ரான்? ஸோ டென்ட்ரான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டர் ஃபைபர்ஸ் ஆஃப் த செல் பாடி. அந்த செல் பாடியோட ஷார்ட்டர் ஃபைபர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்ட்ரான். ஸோ வாட் இஸ் டென்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டர் ஃபைபர்ஸ் ஆஃப் த செல் பாடி. ஸோ டேஷ் டிரான்ஸ்மிட் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டுவோர்ட்ஸ் த பாடி. ஸோ டேஷ் டிரான்ஸ்மிட் த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டுவோர்ட்ஸ் த பாடி. எது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து பாடியை நோக்கி அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ட்ரான் தான். ஸோ டென்ட்ரான் டிரான்ஸ்மிட் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டுவோர்ட்ஸ் த பாடி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சான் இஸ் கவர்ட் பை நியூரிலிமா. ஸோ ஆக்சான் வந்து எதை கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆக்சான் இஸ் கவர்ட் பை நியூரிலிமா. ஸோ ஆக்சானை வந்து எது கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரிலிமா. ஸோ ஆக்சான் இஸ் கவர்ட் பை நியூரிலிமா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்? ஸோ வாட் இஸ் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்? அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, த கேப்ஸ் ஆன் த ஆக்சான். ஆக்சான் இடையில உள்ள கேப்ஸ் தான் வந்து நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்ங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஒயிட் நியூரான்ஸ்? ஸோ வாட் இஸ் ஒயிட் நியூரான்ஸ் அப்படின்னா, மெடுலேட்டட். ஸோ மெடுலேட்டட் நியூரான்ஸ் தான் வந்து ஒயிட் நியூரான்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கிரே நியூரான்ஸ்? கிரே நியூரான்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நியூரான்ஸ் தான் வந்து கிரே நியூரான்ஸ். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் ஒயிட் நியூரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெடுலேட்டர் நியூரான்ஸ். ஸோ வாட் இஸ் கிரே நியூரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெடுலேட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ் லைக் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஆஃப் ரெட்டினா ஆர் மேட் அப் ஆஃப் பயோபோலார் நியூரான்ஸ். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் லைக் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஆஃப் ரெட்டினா ஆர் மேட் அப் ஆஃப் பயோபோலார் நியூரான்ஸ். ஸோ இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் லைக் ராட்ஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ரெட்டினா அப்படிங்கிறது வந்து கண்ணில் வந்து இருக்கிற ராட்ஸ் அண்ட் கான்ஸ். ஸோ கண்ணில் இருக்கிற ராட்ஸ் அண்ட் கான்ஸ் வந்து எதில் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயோபோலார் நியூரான்ஸ். ஸோ பயோபோலார் நியூரான்ஸ்னால உருவானது. ஸோ அடுத்தது வந்து, த செரிபரல் கார்டெக்ஸ் கண்டைன்ஸ் மல்டிபோலார் நியூரான்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து யூனிபோலார், எது வந்து பயோபோலார், எது வந்து மல்டிபோலார் அப்படிங்கிறது வந்து புக்கில் இருக்கும். ஸோ அது தடவை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து த செரிபரல் கார்டெக்ஸ் கண்டைன்ஸ் மல்டிபோலார் நியூரான்ஸ். செரிபரல் கார்டெக்ஸ் வந்து மல்டிபோலார், நிறைய போலார் இருக்கும். ஸோ மல்டிபோலார் நியூரான்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் சிஎன்எஸ்? சிஎன்எஸ்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி பிஎன்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரிவரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஏஎன்எஸ், ஏஎன்எஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ்? ஸோ சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் அப்படின்னா பெரிவரல் நர்வஸ் சிஸ்டம், ஸோ ஏஎன்எஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் மெனிஞ்சிஸ்? மெனிஞ்சிஸ்
ஸோ ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மெனிஞ்சஸ் அப்படின்னா ப்ரொடக்டிவ் கவரிங் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்ப வந்து சேஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எது எது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஞ்சஸ் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கால்ட் டூராமீட்டர். ஸோ வாட் இஸ் கால்ட் டூராமீட்டர். ஸோ டூராமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுளி திக் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் இன் த ஸ்கல். சரி ஓகேவா, வாட் இஸ் கால்ட் டூராமீட்டர். டூராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டபுளி திக் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் இன் த ஸ்கல். ஸோ டபுளி திக் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் இன் த ஸ்கல். ஸோ அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஆர்க்னாய்டு மெம்ரைன். ஸோ ஆர்க்னாய்டு மெம்ரைன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலரைஸ்டு தின் மிடில் கவரிங் லேயர். ஸோ வாஸ்குலரைஸ்ட் தின் மிடில் கவரிங் லேயர். ஸோ இது வந்து அவுட்டர் கவரிங் என்ன, இன்னர் கவரிங் என்ன, பிட்வீன் உள்ள கவரிங் என்னங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கணும். ஸோ வாட் இஸ் ஆர்க்னாய்டு மீட்டர் அப்படின்னா சாரி வாட் இஸ் ஆர்க்னாய்டு மெம்ரைன் அப்படின்னா வாஸ்குலரைஸ்டு தின் மிடில் கவரிங் லேயர். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பயாமீட்டர். ஸோ பயாமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தின் மெம்ரைன் ஆஃப் த பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பயாமீட்டருங்கிறது வந்து என்னன்னா தின் மெம்ரைன் ஆஃப் த பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பிரைன்லையும் ஸ்பைனல் கார்ட்லையும் உள்ள தின் மெம்ரைன் தான் பயாமீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் த த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரைன். ஹியூமன் பிரைனோட த்ரீ பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹின் பிரைன். ஸோ ஃபோர் பிரைன்னா முன்னாடி உள்ள மூளை, அதாவது மிட் பிரைனு, அதாவது பேக் சைடில் உள்ள மூளையை சொல்கிறாங்க. அதாவது ஃபோர் பிரைன், மின் பிரைன், மிட் பிரைன், ஹின் பிரைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட் ஆஃப் த பிரைன் இஸ் செரிப்ரம். ஸோ டூ தேர்ட் ஆஃப் த பிரைன் இஸ் செரிப்ரம். ஸோ மூளையில் வந்து எந்த பார்ட் வந்து ரொம்ப பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செரிப்ரம் அப்படிங்கிற பகுதி தான் ரொம்ப பெருசு. ஸோ இது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். டூ தேர்ட் ஆஃப் த பிரைன் இஸ் செரிப்ரம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செரிப்ரம் இஸ் கனெக்டட் பை த ஷீத் ஆஃப் நர்வ்ஸ் டிசூஸ் கால் கார்பஸ் கார்பஸ் காலசம். ஸோ செரிப்ரம் இஸ் கனெக்டட் பை த ஷீத் ஆஃப் நர்வஸ் டிசூ. செரிப்ரமை வந்து எது கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கார்பஸ் காலசம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கிரே மேட்டர். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த செரிப்ரம். செரிப்ரமத்தோட சர்ஃபேஸ் அதை வந்து தான் நம்ம வந்து கிரே மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வாட் இஸ் ஒயிட் மேட்டர். ஸோ இன்னர் பார்ட் ஆஃப் த செரிப்ரம். ஸோ இன்னர் பார்ட் ஆஃப் த செரிப்ரம் தான் வந்து நம்ம ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரே மேட்டர் அதுக்கப்புறம் ஒயிட் மேட்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் நல்லா பண்ணி பார்த்துக்கோங்க. வாட் இஸ் கிரே மேட்டர் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த செரிப்ரம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த செரிப்ரம் தான் வந்து கிரே மேட்டர். ஸோ வாட் இஸ் த ஒயிட் மேட்டர் அப்படின்னா இன்னர் பார்ட் ஆஃப் த செரிப்ரம். இன்னர் பார்ட் மூளையோட இன்னர் பார்ட் தான் வந்து இன்னர் பார்ட் ஆஃப் த செரிப்ரம் தான் ஒயிட் மேட்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் வென்ட்ரிக்கல். ஸோ வென்ட்ரிக்கல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேவிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த செரிபிரல் ஹெமிஸ்பியர். ஸோ கேவிட்டிஸ் ப்ரெசன்ட் இந்த செரிபிரல் ஹெமிஸ்பியர்னா அந்த செரிப்ரம்ல வந்து என்னன்னா கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக பள்ள பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வந்து மூளை வந்து பார்த்தீங்க மூளை இமேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பள்ள பள்ளமாக இருக்கும், சுருக்கு சுருக்கமாக இருக்கும். ஸோ அந்த வந்து அந்த பள்ளம் தான் வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வென்ட்ரிக்கல்ஸ் ஃபில்டு பை செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ரெண்டு இடத்துல வரும். ஸோ மூளையில வருது. இப்போ வந்து வென்ட்ரிக்கல்ஸ் இஸ் ஃபில்டு பை வென்ட்ரிக்கல்ஸ் வந்து எது இந்த வென்ட்ரிக்கல் அந்த கேவிட்டிஸ் மூளையில் உள்ள பள்ள பள்ளமாக இருக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எதில் வந்து ஃபில்லாக இருக்கும் அப்படின்னா எதனால ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இதை வந்து இன்னொன்று எப்படியும் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது செரிப்ரம் ராப்ஸ் அரவுண்ட் த ஸ்ட்ரக்சர் கால்டு தாலமஸ். ஸோ செரிப்ரம் வந்து கவர் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா தாலமஸ்ன்னு சொல்லுவாங்க. செரிப்ரம் ராப்ஸ் அரவுண்ட் த ஸ்ட்ரக்சர் கால் த தாலமஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தாலமஸ். கண்டக்டிங் ஆஃப் சென்சரி சிக்னல்ஸ். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தாலமஸ் அப்படின்னு கேட்டால் கண்டக்டிங் ஆஃப் சென்சரி சிக்னல்ஸ். சென்சரி சிக்னல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணி பிரெயினுக்கு வந்து அனுப்புறதும் வந்து இந்த தாலமஸோட ஒர்க். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போ தாலமஸ். கண்ட்ரோல்ஸ் பாடி டெம்பரேச்சர். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போ தாலமஸ். ஸோ வந்து கண்ட்ரோல்ஸ் த பாடி டெம்பரேச்சர். ஸோ அடுத்தது லொக்கேஷன் ஆஃப் மிட் பிரெயின். லொக்கேஷன் மிட் பிரெயின் வந்து எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பார்ட் வந்து மிட் பிரெயின் சொல்கிறோம் அப்படின்னா பிட்வீன் தாலமஸ் அண்ட் ஹின் பிரெயின். ஹின் பிரெயினுக்கும் தாலமஸ்க்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம மிட் பிரெயின் சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். லொக்கேஷன் ஆஃப் த மிட் பிரெயின். ஸோ இது வந்து எங்கே பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிட்வீன் த தாலமஸ் அண்ட் ஹின் பிரெயின். ஸோ அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் சைனாப்சிஸ். ஸோ வாட் இஸ் சைனாப்சிஸ் பேரிங் ஆர் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ வாட் இஸ் சைனாப்சிஸ் அப்படின்னா பேரிங் ஆர் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ்
குரோமோசோம்ஸ். ஸோ சைனாப்சிஸ் எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்களா, நியூரான் வந்து இன்னொரு நியூரானோட சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம பிளக் பாயிண்ட்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒயரை கொண்டு போய் பிளக் பாயிண்ட்ல சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பிளக் பாயிண்ட்ல வந்து பிளக் ஆயிருக்கும், பிளக் பாயிண்ட் ஆன மாதிரி ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதை தான் வந்து சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து வாட் இஸ் கார்பரா குவாட்ரஜெமினா. ஸோ போர்ஷன் ஆஃப் மிட் பிரெயினை தான் வந்து கார்பரா குவாட்ரஜெமினான்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் பிரெயின் ஸ்டெம். ஸோ மிட் பிரெயின் வித் ஹின் பிரெயின், ஸோ மிட் பிரெயின் வித் ஹின் பிரெயின் அந்த போர்ஷனை பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமேஜ் புக்கில் அந்த இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், மிட் பிரெயின் வித் ஹின் பிரெயின் வாட் இஸ் பிரெயின் ஸ்டெம். ஸோ மிட் பிரெயின் வித் ஹென் பிரெயினை தான் பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயின் ஸ்டெம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் தட் கனெக்ட்ஸ் த செரிபல்லம். அதாவது பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ்னாலே எங்கள் பான்ஸ்னு சொல்லிடணும். ஸோ பிரிட்ஜ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் ஸோ தட் கனெக்ட்ஸ் த செரிபல்லம், செரிபல்லத்தோட கனெக்ட் பண்ணுற நர்வ் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது பிரிட்ஜ்னா என்ன, ஸோ அது வந்து கலெக்ஷன் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்னன்னா பான்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிரெயின் மெர்ஜ் வித் த ஸ்பைனல் கார்டு மெடுலா. ஸோ மோஸ்ட் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிரெயின் மெர்ஜ் வித் த ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டில் மெர்ஜாக இருக்கிற ஸோ பிரெயினோட பார்ட் என்னன்னு கேட்குறாங்க, அது வந்து மெடுலா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபிலம் டெர்மினேட். ஸோ வாட் இஸ் ஃபிலம் டெர்மினேட், லோயர் எண்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு இஸ் ஃபிலமெண்டியஸ். ஸோ ஃபிலம் டெர்மினேட், ஸோ ஃபிலம் டெர்மினேட்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டோட முடிகிற இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக முடியும். ஸோ அதை வந்து டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே உள்ளது பார்ட்டை வந்து இந்த ஃபிலம் டெர்மினேட்னு சொல்லுவாங்க. ஸோ லோவர் எண்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு இஸ் ஃபிலமெண்டஸ். ஸோ அதை தான் வந்து ஃபிலம் டெர்மினேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு மெனி கிரானியல் நர்வ்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த பிரெயின். ஸோ கிரானியல் நர்வ்ஸ் வந்து எத்தனை கிரானியல் நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகுதுன்னா 12 பேர்ஸ் அரைஸ் ஆகுது. ஸோ ஹவு மெனி cranial nerves arise from the brain அப்படின்னா 12 pairs வந்து அரைஸ் ஆகுது. ஹவு மெனி ஸ்பைனல் நர்வ்ஸ் அரைஸ் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டில் வந்து 31 pairs வந்து அரைஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ பிரெயின்லேருந்து வந்து இப்போ ஸ்பைனல் கார்டை கம்பேர் பண்ணும் போது பிரெயின் வந்து சின்ன பார்ட் தான். ஸோ அதனால் அது கம்மியான பேர்ஸ் தான் வந்து அங்கே அரைஸ் ஆகும். ஸோ ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துலேருந்து வந்து இடுப்பு வரைக்கும் ஸ்பைனல் கார்டு வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து அப்போ என்னென்னா லாங்காக இருக்கிறதுனால நிறைய பேர்ஸ் வந்து அங்கே வந்து அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவு மெனி ஸ்பைனல் நர்வ்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்டு அப்படின்னா 31 பேர்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு மெயின்டைன் த physiological process through the chemical coordination. So endocrine system. So how to maintain the physiological process through the chemical coordination, endocrine system. So chemical coordination appadina enna enzymes hormones la vandu or adu or type of chemicals thana. So adala vandu edhu secrete pannanum appo pathinga appadina endocrine system la secrete pannum. So adu vandu அதுதான் வந்து to maintain the physiological process of through chemical. உடம்பு வந்து maintain பண்றதுக்கு வந்து என்ன காரணம்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த கிளான்ஸ் தட் வி ஹாவ் சீன் இன் த ஹெட். ஸோ ஹெட்ல வந்து இருக்கிற கிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்ரூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். ஸோ பிட்ரூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பேஸ் ஆஃப் த பிரெயின் இருக்குது, பீனியல் கிளாண்டுங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த கிளான்ஸ் தட் வி ஹாவ் சீன் இன் த ஹெட். ஸோ பிட்ரூட்டரி கிளாண்ட் அண்ட் pineal gland. So what are the glands that are present in the neck region? Neck region la vandu pathinga appadina thyroid, parathyroid, adha mari rendu glands irukku. So ellarkum theriyum thyroid problem nalae thonda vali adha la irukum kelvi pottirpinga. So appa thyroid enga irukum appo pathina vandu neck la dhaan irukku. So neck la irukra gland vandu rendu gland irukku, thyroid parathyroid gland. Parathyroid gland vandu look like butterfly, butterfly mari andha shape irukum. So adutha vandu pathinga appadina so thymus gland is present in the thorax region. So thymus gland is present in the thorax region. So thorax region எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா between the lungs part, அதாவது மார்பு பகுதியின் சொல்லலாம். So thymus gland is present in the thorax region. So what are the glands present in the abdomen region? வயிற்றுல உள்ள glandsல என்னன்னு கேக்குறாங்க, pancreas, adrenal and gonads. So pancreas, adrenal and gonads. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா name of the pea size glands, pituitary gland. உள்ளதுலயே வந்து குட்டியான gland வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா pituitary gland தான். So அதுதான் வந்து master gland. ஸோ எல்லா உடம்புல உள்ள எல்லா வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மெயின் பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான். ஸோ நேம் ஆஃப் த பீஸ் ஐஸ் கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ த கண்டக்டர் ஆஃப் எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரா இஸ் பிட்யூட்டரி. ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுது.
எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை குழப்பிக்க வேணாம். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்து எல்லாத்துக்கும் பாஸ்ன்னு சொல்லலாம் சொல்லணும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து எல்லா எல்லா கிளாண்டுக்கும் வந்து ஆர்டர் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டக்டர் ஆஃப் எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரா இல்லை அது கண்டக்டர் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னாலே அது வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோமட்டோட்ரோஃபின். ஸோ சோமட்டோட்ரோஃபின் தான் வந்து ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஆக்ரோமெகாலி. ஸோ ஆக்ரோமெகாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் லிம்ஸ் அண்ட் லோவர் ஜாஸ். ஸோ இங்கே கீழே வந்து சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆக்ரோமெகாலி இப்போ வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் எண்டோக்ரைன் அந்த சிஸ்டம் அதுக்கடுத்தது அந்த பிட்யூட்டரி கிளாண்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஆக்ரோமெகாலி? ஆக்ரோமெகாலி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லிம்ஸ் அண்ட் லோவர் ஜாஸ். ஸோ இதோட இமேஜை வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோ லிங்க்ல இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமை பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரோட்ராபிக். ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரோட்ராபிக். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அடினோ கார்டிகோட்ராபிக். ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைரோட்ராபிக். ஸோ அதோட பேர்லேயே இருக்கு பாருங்க, தைராய்டு தைரோ. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து இதை மார்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினோ கார்டிகோ டிராபிக். ஸோ அதோட பேர்லேயே இருப்பு பாருங்க, அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கு, அட்ரினோ கார்டிகோன் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடியூஸ் த எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம். ஸோ வந்து FSH ஃபாலிசில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ ஹார்மோன் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூஸ் த எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம். ஸோ விந்தணுவையும் முட்டையையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா FSH-ன்னு சொல்லுவாங்க, ஃபாலிசில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைல்ட் பர்த். ஸோ ப்ராசஸ் இஸ் லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஸோ த ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த சைல்ட் பர்த் ப்ராசஸ் இஸ் லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஸோ இது எப்படி ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் பால் பவுடர் டப்பா வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, லாக்டோஜன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ லாக்டோஜன் சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால மில்க் பால் பவுடரு ஸோ லாக்டோஜன். ஸோ அந்த மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன் லாக்டோஜெனிக் ஹார்மோன் அது மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து த ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்பீட் அப் த சைல்ட் பர்த் ப்ராசஸ். ஸோ த ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்பீட் அப் த சைல்ட் ப்ராசஸ் வந்து ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் தான் வந்து சைல்ட் பர்த்தை வந்து ஸ்பீடப் பண்ணும். ஸோ ஆக்சிடோசின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் ஸோ சைல்ட் பர்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ த ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்பீட் அப் த சைல்ட் பர்த் ப்ராசஸ் வந்து ஆக்சிடோசின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்? ஸோ டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீக்வெண்ட் வந்து யூரினேஷன். ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை தான் வந்து டயூரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டயூரிட்டிக்ஸ்னு வந்து யூரின் வந்து போகலை அப்படின்னாலும் கூட டயூரிட்டிக்ஸ்ங்கிற மாலிகுல்ஸ் கொடுப்பாங்க மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க அது பேர். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் த பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ டயூரிட்டிக்ஸ் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் என்னன்னா ரைஸ் இஸ் த பிளட் ப்ரெஷர். ஸோ தைராக்சின் ஹார்மோன் இஸ் மேட் அப் ஆஃப் தைரோசின் அமினோ ஆசிட் அண்ட் அயோடின். தைராக்சின் ஹார்மோன் இஸ் மேட் அப் ஆஃப் தைரோசின் அமினோ ஆசிட் அண்ட் அயோடின். ஸோ தைராக்சின் ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா எதால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா தைரோசின் அமினோ ஆசிட் அண்ட் அயோடின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் எ ரைஸ் இன் த பாடி டெம்பரேச்சர் இஸ் தைராக்சின். ஸோ த ஹார்மோன் ஸ்டிமுலேட் எ ரைஸ் இன் த பாடி டெம்பரேச்சர் தைராக்சின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் ரெகுலேட்ஸ் அயோடின் அண்ட் சுகர் லெவல் இன் த பிளட். ஸோ இதே தைராக்சின் ஹார்மோன் தான் வந்து அயோடின் அயோடினையும் சுகர் லெவலையும் பிளட்ல வந்து ரெகுலேட் பண்ணுது.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் கண்ட்ரோல்ஸ் ஒர்க்கிங் ஆஃப் கிட்னி அண்ட் யூரின் அவுட்புட். இதே தைராக்சின் தான் வந்து கிட்னியோட ஒர்க்கிங்கையும் அப்புறம் யூரின் அவுட்புட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தைராக்சின் வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா தைரோசின், அமினோ ஆசிட் அண்ட் அயோடின். ஸோ த ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் எ ரைஸ் இன் த பாடி டெம்பரேச்சர் வந்து தைராக்சின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தைராக்சின் ரெகுலேட்ஸ் த அயோடின் அண்ட் சுகர் லெவல் இன் த பிளட். ஸோ அடுத்து அதே தைராக்சின் கண்ட்ரோல்ஸ் ஒர்க்கிங் ஆஃப் கிட்னிஸ் அண்ட் யூரின் அவுட்புட். ஸோ த அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசத்தோட அப்நார்மலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் காய்ச்சர் அண்ட் சர்டினிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு என்னன்னா தைராய்டு வந்து போதுமான அளவுக்கு வந்து உடம்புல சுரக்கலை. ஸோ வந்து தைராய்டு வந்து அளவு சுரக்கிறத விட நார்மல் அளவை விட கம்மியாக சுரக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து முன்கழுத்து கலலை நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ கழுத்து வந்து வீங்கியிருக்கும். சிம்பிள் காய்ச்சர் அண்ட் சர்டினிசம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா உடம்புல நார்மலாக சுரக்கிற தைராய்டு ஹார்மோனை விட நார்மல் அளவு கம்மியாக சுரக்குது. ஸோ அது வந்து ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா அளவை விட சுரக்கிற அளவை விட தைராய்டு வந்து அதிகமாக சுரக்கும். தைராக்சன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ ஹைப்போ தைராய்டிசம்னால வந்து என்ன ஆகும்னா உடம்பு வந்து உடம்பு குண்டாயிடும். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ப்ராப்ளத்தினால தைராக்சின் ஹார்மோன் வந்து அதிகமாக அளவுக்கு அளவுமா சுரந்தது அப்படின்னா உடம்பு வந்து இளைச்சி ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஃபீமேல் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களோட வந்து அந்த இது வந்து அதிகமாயிடும். பிளட்டு பாஸ் வந்து பண்ணுறது வந்து இந்த எவ்ரி மந்த் ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து எவ்ரி மந்த்னு இல்லாமல் எவ்ரி 15 days once 10 days once இந்த மாதிரி ரெகுலர் ஆகிடும். ஸோ வந்து பசி இருக்காது, உடம்பு நிறைய பெயின் இருக்கும். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறது. ஸோ அதனால் உடம்பு வந்து மெலிஞ்சு போயிடும். ஸோ எக்ஸஸாக வந்து உடம்புல உள்ள எனர்ஜிலாம் வந்து யூரின்லேயும் வந்து மோஷன் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகிறதுனாலையும் அடுத்தது வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா நார்மலாக சுரக்கிற ஹார்மோனை விட வந்து இது கம்மியாக சுரக்கும். கம்மியாக சுரக்கிறதுனால என்ன ஆகும் அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து கான்ஸ்டிபேஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படும். அதுக்கடுத்தது வந்து கைகால் வலி பயங்கரமாக இருக்கும், கழுத்து வீங்கிடும். அதுக்கடுத்தது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக போகாது. ஹைப்பர் தைராய்டிசத்தில் வந்து ஃப்ரீக்வெண்ட் பீரியட் இருக்கும். ஸோ ஹைப்போ தைராய்டிசத்தில் வந்து பீரியட் வந்து இருக்காது. ஸோ வந்து அவங்களுக்கு 3-4 months ஒன்ஸ் வந்து பீரியட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உடம்பு வந்து என்ன ஆகும்னா இந்த நீர்லாம் வந்து உடம்புல சேர்ந்து உடம்பு வந்து குண்டாயிடும். அப்புறம் முடி கொட்டும், ஹேர் லாஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸோ ஹைப்போ தைராய்டிசம் சரி ஹைப்போ தைராய்டிசம் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஹேர் ஃபால் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஹைப்பர் தைராய்டிசம் கேட்டால் நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் சிம்பிள் காய்ச்சல்? பகல்ஸ் அஸ் ஏ ஸ்வெல்லிங் இன் த நெக். அதே தான், சிம்பிள் காய்ச்சல்னாலும் காய்ச்சல்னாலும் என்னன்னா கழுத்து வந்து வீங்கிடும். ஸோ வந்து அதுதான் வந்து காய்ச்சல்னு அர்த்தம். சிம்பிள் காய்ச்சல் இஸ் காஸ்ட் டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சினால தான் வந்து இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காததுனால இந்த முன்கழுத்து கலலை நோய் வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மைக்ஸோஎடிமா? ஸோ மைக்ஸோஎடிமாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ்ட் இன் அடல்ட்ஸ். அடல்ட்ஸில் மட்டும் வர நோய்க்கு பேர் வந்து மைக்ஸோடிமா அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் சிரிட்டினிசம்? சிரிட்டினிசம்ங்கிறது வந்து என்னன்னா பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் காஸ்ட் இன் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனில் வர நோய்க்கு வந்து கிரிட்டினிசம்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஹைப்பா தைராய்டிசம்? ஸோ ஹைப்பாங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹைப்பர் தைராய்டிசம்? ஸோ ஆக்சுவலாக உள்ளது வந்து வாட் இஸ் ஹைப்பர் தைராய்டிசம்னு அர்த்தம். ஸோ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின் ஹார்மோன். ஸோ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் மொட்டையாக இருக்கீங்க. ஸோ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின் ஹார்மோன். ஸோ அதோட இது நம்ம சொல்லிட்டோம், வந்து கான்சிக்வன்சஸ் வந்து சொல்லிட்டோம் முன்னாடியே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டேஸ் இஸ் த ரீசன் ஃபார் கிரேவ்ஸ் டிசீஸ். எக்ஸோப்தலமிக் காய்ஸ்டர், எக்ஸோப்தலிக் காய்ஸ்டர் தான் வந்து இஸ் த ரீசன் ஃபார் கிரேவ் டிசீசஸ். So, DAS parties produce pancreatic juice, exograin. DAS parties produce the pancreatic juice, exograin. So, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டேஸ் பார்ட்டிஸ் ப்ரொடியூஸ் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்னா பேங்க்ரியாஸ் தான் வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் த லாங்கர்ஹன்ஸ்? லாங்கர்ஹன்ஸில் வந்து டூ டைப்ஸ் செல்ஸ் என்னன்னா ஆல்பா செல்ஸ், பீட்டா செல்ஸ். ஸோ வந்து வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் த லாங்கர்ஹன்ஸ்? ஸோ ஆல்பா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். ஸோ இந்த பீட்டா செல்ஸ் தான் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ ஆல்பா செல்ஸ் வந்து கிளைகோகான் அப்படிங்கிற குளுக்கோஸை வந்து உடம்புலேயே வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வாட் ஆர் த ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ்? மியாசிஸோட ஃபோர் ஸ்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டெலஃபேஸ். ஸோ வாட் ஆர் த ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டெலஃபேஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா செல்ஸ் ப்ரொடியூஸ் எ ஹார்மோன் கால் குளுக்கோகான்.
ஸோ என்ன ஏற்கனவே பார்த்தோம், மேலே வந்து பார்த்தோம் 65th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் லாங்கர்கன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்பா செல்ஸும் பீட்டா செல்ஸ் இருக்கு. ஆல்பா செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணா குளுக்கோஹான். ஸோ ஆல்பா செல்ஸ் ப்ரொடியூஸ் அ ஹார்மோன் கால் குளுக்கோஹான். ஸோ பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் அ ஹார்மோன் கால் இன்சுலின் அண்ட் அமிலைன். ஸோ ஆல்பா செல்ஸ் ப்ரொடியூஸ் ஹார்மோன் கால் குளுக்கோகான் சொல்றாங்க. குளுக்கோகான்ங்கிறது வந்து என்னன்னா குளுக்கோஸ், அதாவது நம்ம சாப்பிடல பசியா இருக்கும் போது இந்த லிவர்ல வந்து இந்த குளுக்கோகான் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண அந்த இதுதான் வந்து டக்குன்னு நம்ம பசிக்கல ஒரு கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது நமக்கு மயக்கம் எதுவும் வந்து வராம நம்மளை வந்து காப்பாத்துறது வந்து இந்த எனர்ஜி தான். உடம்புலயே வந்து அப்ப சுகர் வந்து உற்பத்தி ஆகுது. அது வந்து என்னன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கும் போது அது வந்து சரியாகும், அது வந்து செலவு பண்ணிக்கும் இந்த குளுக்கோகானை. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் பை ஹார்மோன் கால் இன்சுலின். ஸோ பீட்டா செல்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு, இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்சுலின் தான் வந்து ரத்தத்தில் உள்ள வந்து சர்க்கரையை வந்து செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது வந்து பிரேக் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ரத்தத்திலேயே வந்து அந்த சுகர் லெவல் வந்து அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்து இருந்துடும். ஸோ அது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனால பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் உள்ள வந்து சுகர் வந்து யூரினேட் ஆகும். யூரினேட் பண்ணும் போது அதில் எக்ஸஸ் சுகர் போச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பீட்டா செல்ஸ் தான் வந்து ரொம்ப காரணம், டயபெட்டிக் மெலிட்டஸ்க்கு ரொம்ப ரொம்ப காரணம். இது வந்து என்னன்னா பீட்டா செல்ஸ் வந்து நான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல, இல்லை வந்து இது வந்து சரியாக ஒர்க் பண்ணாத கண்டிஷனில் வந்து இன்சுலின் வந்து சரியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குளுக்கோஸ் வந்து உடம்புல அதாவது ரத்தத்தில் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிளட் சுகர் லெவல் ஆஃப் த நார்மல் ஹியூமன். ஸோ நார்மல் ஹியூமன் 100 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80-20 இது வந்து ஃபாஸ்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அதாவது வெறும் வயிற்றில் உள்ள சுகர் லெவல் சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்டிங் சுகர் போஸ்ட் பிராண்டல் சுகர்னு சொல்லிட்டு ரெண்டு விதம் இருக்குது. ஸோ பாஸ்டிங் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 820-120 mg சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் காசஸ் ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் பீட்டா செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சரியாக பண்ணல, இன்சுலினை வந்து சரியாக ப்ரொடக்ஷன் பண்ணலன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் காசஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் செக்ரீட்டட் பென் குளுக்கோஸ் லெவல் லோ. ஸோ ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் மேலே. ஸோ குளுக்கோகான் தான் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து உடம்புல கம்மியாகும் போது அந்த குளுக்கோகான் வந்து குளுக்கோஸை வந்து செக்ரீட் பண்ணியும். வாட் இஸ் செக்ரீட்டட் வென் குளுக்கோஸ் லெவல் லோ. ஸோ குளுக்கோஸ் லெவல் உடம்புல வந்து வந்து நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படிங்கும் போது உடம்புல வந்து சக்தி தேவைப்படும். ஸோ வந்து அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளுக்கோகான் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஹார்மோனல் செக்ரீஷன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸோட ஹார்மோன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்டோஸ்டெரான் கார்டிசோன் தான் வந்து அட்ரினல் கார்டெக்ஸோட ஹார்மோன். வாட் ஆர் த ஹார்மோன் ஹார்மோனல் செக்ரீஷன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோஸ்டெரான் கார்டிசோன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மினரலோ கார்டிகாய்டு. ஸோ மினரலோ கார்டிகாய்டுனா என்னன்னு கேட்குறாங்க. ஆல்டோஸ்டெரான் தான் வந்து மினரலோ கார்டிகாய்டு. ஸோ வாட் இஸ் மினரலோ கார்டிகாய்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்டோஸ்டெரான் தான் வந்து மினரலோ கார்டிகாய்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கன்வெர்ட்ஸ் கிளைகோஜன் இன்டு குளுக்கோஸ். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் வந்து நம்ம வந்து வெறும் வயிறாக இருக்கும் போது கொஞ்சம் பட்டினியாக இருக்கும் போது இல்லை பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப லோ ஆகும் போது கிளைகோஜன் வந்து குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோம். ஸோ இது வந்து இந்த கிளைகோஜனை வந்து குளுக்கோஸாக மாத்துறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டிசோன். இந்த கிளைகோஜனை குளுக்கோஸாக மாத்துறது வந்து கார்டிசோன். இந்த கார்டிசோன் தான் வந்து கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றும். ஸோ கார்டிசோன் கன்வெர்ட்ஸ் கிளைகோஜன் இன்டு குளுக்கோஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் எஃபினெஃப்ரின். ஸோ எஃபினெஃப்ரின்ங்கிறது வந்து அட்ரினலின். அட்ரினலின் தான் வந்து எஃபினெஃப்ரின். ஸோ வாட் இஸ் எஃபினெஃப்ரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹெரிடிட்டரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் 1 mark இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஹெரிடிட்டின்னு ஆன்சராக இருந்தது. ஸோ இங்கே வந்து ஹெரிடிட்டின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஹெரிடிட்டி அப்படின்னா ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து ஹெரிடிட்டி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஹார்மோன் இன்க்ரீசஸ் த ஹார்ட் பீட். நார் அட்ரினலின் தான் வந்து ஹார்ட் பீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டேஸ் ஹார்மோன் இன்க்ரீசஸ் த ஹார்ட் பீட். ஸோ நார் அட்ரினலின் அதே ஹார்மோன் தான் வந்து இன்க்ரீசஸ் த அலர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட். ஸோ நார் அட்ரினலின் தான் வந்து இன்க்ரீசஸ் அலர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட். டேஸ் காஸ் ப்ரொஃப்யூஸ் சொட்டிங். ப்ரொஃப்யூஸ் சொட்டிங் அப்படின்னா என்னன்னா அளவுக்கு அதிகமான வேர்வை. ஸோ ப்ரொஃப்யூஸ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகன்னு வரும். ஸோ ப்ரொஃப்யூஸ் சொட்டிங் நார் அட்ரினலின் தான் வந்து காஸ் ப்ரொஃப்யூஸ் சொட்டிங். ஸோ டேஸ் காசஸ் டைலேஷன் ஆஃப் ஐசைட்.
டைலேஷன் ஆஃப் ஐசைட்டுக்கும் காரணம் வந்து நார் அட்ரலின் தான். ஸோ இது அட்ரலினின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் வந்து வரக்கூடிய ஹார்மோன். இப்போ ஒரு நாய் துரத்துது, ஸோ அப்போ வந்து பயந்துட்டு ஓடுவோம் தெரியுமா, நம்மளே அறியாமல் வந்து வேகமாக ஓடிருப்போம். ஸோ அது வரைக்கும் நடந்து போனால் கூட நம்ம இறக்கும். ஸோ நாய் வந்து துரத்தும் போது அது கடிச்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடும் போது நாயோட வேகமாக ஓடிருப்போம். ஸோ அப்போ எதை வந்து நம்ம ஓட வைக்கிது அப்படின்னா, இந்த அட்ரினலின் கிளாண்ட் தான் வந்து, இந்த அட்ரினலின் தான், அட்ரினலின் கிளாண்டில் சுரக்கிற அட்ரினலின் தான் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் மிக்ஸ் பண்ணி நம்மளை வந்து வேகமாக செயல்பட வைக்கிது. ஸோ எமர்ஜென்சி ஹார்மோனும் சொல்லலாம். ஸோ அட்ரினலினுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா எமர்ஜென்சி ஹார்மோன். எமர்ஜென்சி பீரியட்ல வந்து அது ஆக்ட் ஆகிறதுனால அதை வந்து எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லலாம். ஸோ அதே தான் இங்கே வந்து பாருங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வேகமாக ஓடும்போது என்ன ஆகும், ஹார்ட்பீட் வந்து தானாகவே இன்க்ரீஸ் ஆகிடும், ரெஸ்பிரேட்டரி மூச்சு நல்லா வாங்குவோம், அடுத்தது போய் ஓடி போய் நின்று பாருங்க பயங்கரமாக வேர்க்கும், கண்ணெல்லாம் சுத்தும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அட்ரலின் மட்டும்தான் இந்த நாளுக்குமே வந்து காரணமாக அமையுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விச் பார்ட் ஆஃப் டெஸ்டிஸ் செக்ரீட் ஆண்ட்ரோஜன். ஸோ விச் பார்ட் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து செக்ரீட் ஆண்ட்ரோஜன் பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளாண்டு. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டு, டெஸ்டிஸ்ல உள்ள எண்டோக்ரைன் கிளாண்ட் மட்டும்தான் வந்து ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ரோசோன் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸுவல் கேரக்டர்ஸ் இன் மேல் ஃபேசியல். ஓகே, டெஸ்ட்ரோஸ்டோன் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸுவல் கேரக்டர்ஸ் இன் மேல். ஸோ டெஸ்ட்ரோசோன் வந்து எது வந்து மேல வந்து மேல் செக்ஸுவல் கேரக்டர்ஸ்ல வந்து எதை வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, ஃபேசியல் ஹேர், ஹாரஸ் வாய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னா சின்ன பையன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இந்த புபர்ட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஒரு 14 வயசுக்கு அப்புறம் ஒரு 15 வயசு அந்த 10th 11th படிக்கிற டைமில் வந்து மீசையெல்லாம் அரும்பும், குரல் வந்து மாறும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட்ரோஸ்டோன் தான் வந்து அவங்களோட மேல் செக்ஸுவல் கேரக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ முகத்தில் மீசை தாடி வளர்றது, அதுக்கடுத்தது வந்து குரல் வளம் மாறுது பார்த்தீங்களா, வந்து கொஞ்சம் வந்து மேலுக்கு வந்து ஃபீமேலை காட்டிலும் வந்து குரல் வந்து வித்தியாசமாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னென்னா டெஸ்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேம் த மேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ மேல் செக்ஸ் ஹார்மோன்கிறது வந்து என்னென்னா ஆண்ட்ரோஜன். ஸோ வாட் இஸ் ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன்கிறது வந்து என்னென்னா ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ மேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்லி கேட்கும் போது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனை நம்ம வந்து மார்க் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதுவுமே ஆப்ஷனில் இருக்கும். ஸோ வாட் இஸ் அ மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன் தான் மேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ அடுத்தது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் தான் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேஸ் ஹார்மோன் ரெகுலேட் த மென்சுரல் சைக்கிள். ப்ரொஜெஸ்ட்ரோன், ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் வந்து ஃபீமேலோட மென்சுரல் சைக்கிள், அதாவது அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் வரதுக்கு ரீசன் வந்து எந்த ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரோன். இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் தான் வந்து அந்த மென்சுரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ் ஹார்மோன் ரிலாக்ஸஸ் த மசில் ஆஃப் த பெல்விக் ரீஜன். ஸோ ரிலாக்ஸின், ஸோ டேஸ் ஹார்மோன் ரிலாக்ஸஸ் த மசில்ஸ் ஆஃப் த பெல்விக் ரீஜன். பெல்விக் ரீஜனோட மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஹார்மோன் வந்து ரிலாக்ஸின். இதுலேயே இருக்கு பாருங்க, ரிலாக்ஸ், ரிலாக்ஸின். ஸோ நம்ம நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா ரிலாக்ஸின் ஹார்மோன் வந்து தேவைப்படுது. நம்ம இல்லை அந்த பெல்விக் ரீஜனில் உள்ள மசில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஸோ ஒரு ரிலாக்ஸின் ஹார்மோன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ விச் ஹார்மோன்ஸ் மெயின்டைன் த மினரல் மெட்டபாலிசம். ஸோ பாராதார்மோன் அண்ட் கால்சிட்டோனின், பாராதார்மோன் அண்ட் கால்சிட்டோனின் தான் உடம்புல உள்ள மினரல் மெட்டபாலிசம் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ விச் ஹார்மோன் மெயின்டைன் த மினரல் மெட்டபாலிசம். ஸோ உடம்புல உள்ள மினரல் மெட்டபாலிசத்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து பாராதார்மோன் அண்ட் கால்சிட்டோசின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ் லிம்பாய்டு மாஸ் ப்ரெசன்ட் அபோவ் த ஹார்ட் தைமஸ் கிளாண்ட். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் வந்து தைமஸ் கிளாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா தொராக்ஸ் ரீஜன் சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ தொராக்ஸ் ரீஜன்கிறது வந்து என்ன அப்படின்னா, வந்து பிட்வீன் த லங்ஸ், லங்ஸுக்கு இடையில வந்து அமைஞ்சிருக்கிற பகுதியை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேயே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, லிம்பாய்டு மாஸ் ப்ரெசன்ட் அபோவ் த ஹார்ட், அபோவ் த அதாவது ஹார்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட். ஸோ தைமஸ் கிளாண்ட் லிம்பாய்டு மாஸ் ப்ரெசன்ட் அபோவ் த ஹார்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் செக்ரீஷன் ஆஃப் தைமஸ், தைமோசின். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு கிளாண்டும் வந்து அதோட ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா அதோட பேர்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதை வச்சு ஈஸியாக அதை மார்க் பண்ணிருங்க. தைமஸ் கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன் பேர் தைமோசின். விச் கிளாண்ட் செக்ரீட்ஸ் மெலட்டனின், மெலட்டனின் வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுது அப்படின்னா பீனியல் கிளாண்ட். ஸோ விச் ஹார்மோன் செக்ரீட்ஸ் மெலட்டனின் அப்படின்னா மெலட்டனின் வந்து பீனியல் கிளாண்ட் தான் வந்து செக்ரேட் பண்ணுது.
ஸோ இந்த மெலட்டனின் ஹார்மோனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீனியல் கிளாண்டால செக்ரேட் பண்ணக்கூடிய மெலட்டனின் ஹார்மோனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தூக்கம் நல்லா வரும். ஸோ மெலட்டனின் ஹார்மோன் வந்து நல்லா செக்ரேட் ஆச்சுன்னா படுத்தோனே தூங்கிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து படுத்தோனே தூங்கிடுறாங்கப்பா, நல்லா கொடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா இந்த மெலட்டனின் ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மெலட்டின் ஹார்மோன் வந்து சுரக்கவே இல்லை, இல்லை சுரக்கிறதுல வந்து தேவைக்கான அளவை விட கம்மியாக சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ விடிய விடிய ஆனாலும் தூக்கம் வராது. ஸோ இதோட இது முக்கியமான ஃபங்க்ஷன், இந்த மெலட்டனின் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்லீப்பிங் ஹார்மோன். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்லீப்பிங் சைக்கிளையும் வந்து பாடி இன்டர்னல் இன்டர்னல் என்ன சொல்லலாம், இன்டர்னல் அலாரம் கூட சொல்லலாம். ஸோ இன்டர்னல் கிளாக்காகவும் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இந்த டைமுக்கு படுத்து தூங்கணும், இந்த டைம் வந்து முழிக்கணும், டக்குன்னு நம்ம முழிச்சு வந்திருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பாடி, அந்த பாடி இன்டர்னல் கிளாக்கை வந்து கரெக்டாக ஆக்டிவேட்லேயே வச்சிருக்கிறது வந்து இந்த மெலட்டனின் ஹார்மோன் தான். ஸோ விச் கிளாண்ட் செக்ரீட்ஸ் மெலட்டனின் அப்படின்னா பீனியல் கிளாண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மிட்டோசிஸ்? மிட்டோசிஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் செல் டிவிஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மியாசிஸ்? ரிடக்ஷன் இன் செல் டிவிஷன். ஸோ வாட் இஸ் மிட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மிட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல் டிவிஷன். ஸோ வாட் இஸ் மியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விச் செல் டிவிஷன் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் சேஞ்சு நாட் சேஞ்சு. ஸோ விச் செல் டிவிஷன் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் சேஞ்சு. ஸோ ரெண்டு கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து செல் டிவிஷன் நடக்கும் போது குரோமோசோன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது வந்து மியாசிஸ். ஸோ சேஞ்சே ஆகாது, செல் டிவிஷன் நடக்கும் போது குரோமோசோம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மைட்டோசிஸ். ஸோ விச் செல் டிவிஷன் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் சேஞ்சு அப்படின்னா அது வந்து மியாசிஸ். ஸோ விச் செல் டிவிஷன் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் நாட் சேஞ்சு அப்படின்னா அது வந்து மைட்டோசிஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் ரெடக்ஷன் செல் டிவிஷன்? ஸோ ரிடக்ஷன் செல் டிவிஷன் அப்படின்னா ஏற்கனவே 92nd கொஸ்டின்லேயே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரிடக்ஷன் செல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ். ஸோ த நம்பர் ஆஃப் ஹார்மோன் ரெடியூஸ்ட் இன் டு ஹாஃப். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ அந்த மியாசிஸில் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து செரிபாதியாக வந்து பிரிஞ்சிடும், குறைஞ்சிரும். ஸோ வாட் இஸ் ரிடக்ஷன் செல் டிவிஷன் சொல்லி கேட்டால் அது வந்து மியாசிஸ். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து செரிபாதியாக வந்து குறைஞ்சிரும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது வந்து 10th லெசன்ல, அதாவது 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள லெசன் த்ரீக்கான 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள சயின்ஸ் லெசன் த்ரீக்கான வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் வந்து பார்த்தோம். ஸோ இதோட வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து வீடியோ லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.